பக்தியொளி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம கிட்ட நிறைய ஜோதிடம் பார்க்க வர்றவங்கள மக்கள் படும் பிரச்சனை என்னன்னு பார்த்தா ஒரு இழப்பீடு. அதுதான் நிறைய பிரச்சனை. நான் செல்வத்தை இழந்துட்டேன், நான் எனக்கு வேலை போயிடுச்சு, பதவி போயிடுச்சு, நிறைய பிரச்சனை. வீட்டில் ஒரு நபர் இழந்து போயிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க, ஆளை காணோம், அந்த மாதிரி நிறைய இழப்பீடு. பொருள் இழப்பீடு, உயிர் இழப்பீடு, பண இழப்பீடு, உறவுகள் இழப்பீடு, காதல் பிரச்சனை, லைஃப்ல பிரிஞ்சு போயிட்டோம், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சுட்டாங்க, இது எல்லாமே ஒரு இழப்பீடு தான். அப்போ இந்த இழப்பீடுக்கு நான் ஒரு விஷயத்தை லூஸ் பண்ணிட்டேன், இழந்துட்டேன், அது எனக்கு திரும்ப வேணும். இது வந்து இன்னும் ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணோம்னா பெரிய ஹியூஜ் லாஸ் இன்கரானவங்க, அதாவது பிஸ்னஸில் வந்து பெரும் பணத்தை நான் விட்டுட்டேன், ஏன்னா விட்ட பணத்தை எனக்கு திரும்ப வேணும், ஷேர் மார்க்கெட்டில் கோடிக்கணக்கில் பணம் லாஸ் ஆயிடுச்சு, எனக்கு திரும்ப வேணும், என் வீட்டில் வந்து மனைவி என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டு திரும்ப எனக்கு மனைவி சேரணும், இல்லைன்னா டைவர்ஸ் ஆகிடுச்சு, எனக்கு அடுத்து புதுசு கல்யாணம் ஆகணும், அடுத்து வீட்டில் வந்து குழந்தைக்கு காணாமல் போயிட்டாங்க, அப்பா அம்மா காணாமல் போயிட்டாங்க, இல்லை யாரோ ஒரு நபர் இறந்து போயிட்டாங்க, லவ்வர்ஸ்குள்ள பிரச்சனையாகி பிரிஞ்சிட்டோம், எனக்கு இதெல்லாம் நான் இழந்ததை நான் திரும்ப பெற வேண்டும், மனம் ரீதியான பணம் ரீதியான நான் பிரச்சனையில் இருக்கேன் அப்படின்னா இதுக்கு ஒரு அற்புதமான ஒரு வழிபாடு, ஒரு பரிகாரம். இது வந்து நடைமுறையில் நான் கண்ட உண்மை. நான் எந்த ஒரு விஷயமே நான் ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்த்து அது நடந்தால் மட்டும்தான் நான் சொல்லுவேன். இதை வந்து கெட்டியாக பிடிச்சிக்குங்க. இந்த விஷயம் வந்து நீங்கள் ஒரு நான் ஒரு லைவாக ஒரு விஷயம் நடந்தது என்னன்னா, என்னோட நண்பர் ஒருவர் தன்னுடைய அம்மாவை வந்து காணும். அப்போ வந்து எனக்கு அந்த விஷயம் தெரியல, போலீஸ் ஸ்டேஷன்லாம் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து எஃப்ஐஆர்லாம் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, கிடைக்கல. அப்புறம் ஒரு நாள் என்னை எதாச்சியாக வந்து பஸ் ஸ்டாண்டில் சந்திச்சார். அப்புறம் என்கிட்ட இந்த மாதிரி ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு இப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அப்புறம் நான் இந்த வழிபாடை சொல்லி அவர் 48 நாள் இதை பண்ணுங்கன்னு நான் சொன்னேன், 48 நாளுக்குள்ளேயே அவங்க அம்மா திரும்பி வந்துட்டாங்கன்னு சொல்லி உண்மையிலே அந்த கேட்கும்போது ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது. அப்போ அந்த மாதிரி வீட்டில் ஒரு நபரை காணோம் அப்படிங்கிறதுக்கும் இந்த பரிகாரம் வழிபாடு ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணும். அப்போ இது என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நம்ம வந்து பிரம்ம முகூர்த்தம் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம், 4:30 to 6 பிரம்ம முகூர்த்தம், அதி பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு இருக்கு. என்ன அப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்துக்கு முன்னாடி 3 to 4 அந்த டைமுக்கு பேர் அதி பிரம்ம முகூர்த்தம். அப்போ அதி பிரம்ம முகூர்த்தத்துல செய்யக்கூடிய விஷயம் இது. இப்போ ஏன் பிரம்ம முகூர்த்தத்தை விட பிரம்மாவுக்கு உண்டான டைம் தானே பிரம்ம முகூர்த்தம், அவர் விழித்திருக்கும் நேரம் தானே, துயில் எழுற நேரம் தானே, அதை விட அதி பிரம்ம முகூர்த்தத்துக்கு சிறப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தா, இப்போ அதிபிரம்ம முகூர்த்தத்தில் ஏதாவது கோயில்கள்லாம் திறந்திருக்குமான்னு பார்த்தா ரொம்ப அற்புதமான திருக்கோயில்கள் தான் அதிபிரம்ம முகூர்த்தத்தில் திறந்திருக்கும். திருப்பதி எவ்வளவு சிறப்பான கோயில், அடுத்து குருவாயூர், அடுத்து சபரிமலை, இந்த மாதிரி ரொம்ப அற்புதங்கள் நிகழ்த்தும் ஸ்தலங்கள் மட்டுமே, ரொம்ப சொற்ப ஸ்தலங்கள் மட்டுமே அதிபிரம்ம முகூர்த்தத்தில் திறந்திருக்கும். அதனோட அந்த வைப்ரேஷன் வந்து அது வேற, அது நீங்கள் ப்ராக்டிக்கலாக நீங்கள் பண்ணி பார்க்கும்போது தான் அது தெரியும். அப்போ இது என்ன பண்ணணும்னா இந்த அதிபிரம்ம முகூர்த்தம் பெண்களா பண்றீங்கன்னா பெண்கள் 21 நாளும் ஆண்கள் 48 நாளும் இதை கடைபிடிக்கணும். நீங்க இழந்த ஒரு விஷயத்த அந்த டெய்லியுமே நீங்க என்னன்னா, நான் இந்த விஷயத்தை இழந்துட்டேன், எனக்கு இது திரும்ப வேணும் அப்படின்ற வேண்டுதல், ஒரு விஷயத்த மட்டும் கோரிக்கையா வைங்க. அப்போ அந்த 48 நாள் முடியறதுக்குள்ள அந்த ஆண்கள் வைத்த கோரிக்கை 48 நாளுக்குள்ளேயே அது நடந்துரும். இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு தேவை இழுப்ப எண்ணெய். அப்போ அதிபிரம முகூர்த்தத்தில் காலையில் நேரமே எழுந்திரிச்சு குளிச்சு இழுப்ப எண்ணெயில் தீபம் போட வேண்டும். இப்போ தாமரை தண்டு திரி வாங்கி மண் அகல்ல இழுப்ப எண்ணெய் ஊற்றி, ஏன் இழுப்பு எண்ணெய்னா இழுப்ப எண்ணெய்க்கான வைப்ரேஷன் நம் குலதெய்வத்தின் அருள் நமக்கு நேரடியாக கிடைக்கும். அடுத்து நம்மளுடைய கோரிக்கை டைரக்டாகவே இறைவன்கிட்ட போயிடும், டைரக்டாக ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இடையில வந்து யாருமே கிடையாது. நீங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறீங்களோ அது அந்த அந்த அதிபிரம முகூர்த்தத்தில் நீங்கள் வைக்கிற கோரிக்கை அதிக நாள் இல்லை, ஆண்கள் 48 நாள் இதை பண்ணீங்கன்னா அதுக்குள்ளே அந்த விஷயத்தை நடந்தது. அப்போது இழுப்ப எண்ணெயில் தாமரை தண்டு திரியில் 2 தீபம் போடணும் மண்ணகல். எப்போ 3 to 4 டெய்லியும் காலையில் எழுந்திரிச்சு நேரமே குளித்து இதை கும்பிட்டு அந்த கோரிக்கை என்னவோ அந்த கோரிக்கையை இறைவன்கிட்ட இதை வீட்டிலிருந்தே பண்ணணும். இது ஒன்று. அடுத்து ரெண்டாவது, இதை 48 நாள் ரெகுலராக நீங்கள் பண்ணணும். இதுக்கு இடையில நீங்கள் வந்து வெளியில் போகிற இடத்துல எங்கே வந்து வெள் எருக்கு செடி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அந்த வெள்ள எருக்கு செடிகிட்ட போய் அது ஏதோ ஒரு டயத்தில் வாரத்துக்கு ஒரு நாள் இதை நீங்கள் பண்ணுங்க. அந்த வெள்ள எருக்கு செடிகிட்ட போய் அந்த வெள்ள எருக்கு மொட்டு இருக்கும் இல்லையா, அதுகிட்ட நீங்கள் போங்க.
அப்ப வந்து ஒரு மூணு மொட்டை எடுத்துக்கோங்க, அந்த செடியிலே இருக்கணும். அந்த முதல் மொட்டு கிட்ட போய், இந்த மாதிரி நான் இந்த மாதிரி வழிபாடு பண்ணிட்டு இருக்கிறேன், எனக்கு இந்த விஷயம் கிடைக்கிறதுக்கு எனக்கு குரு அருள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதல் மொட்டை உடைச்சிருங்க. அடுத்து ரெண்டாவது, எனக்கு இந்த விஷயம் நான் என்ன நான் நினைச்சிட்டு இருக்கணும் அது எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டாவது மொட்டை உடைங்க. மூணாவது மொட்டு, மிக்க நன்றி பிரபஞ்சமே, குருவே எனக்கு வந்து இந்த இறைவன் எனக்கு இதை கொடுத்து நான் இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் அப்படிங்கிறது மூணாவது மொட்டை சொல்லிட்டு உடைச்சிருங்க. அப்போ ஃபர்ஸ்ட் மொட்டு குரு அருள் எனக்கு கிடைக்கணும், ஏன்னா குரு அருள் இருந்தால் தான் அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போக முடியும். அடுத்து ரெண்டாவது, அந்த விஷயம் நடந்துருச்சு. அடுத்து மூணாவது, அதனால் நான் ரொம்ப மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த மூணாவது உடைச்சிடணும். இது வாரத்துக்கு ஒரு தடவை மினிமம் பண்ணால் சரி, ரெகுலராக இந்த 48 நாளுமே நீங்கள் உடைச்சிங்கன்னா இன்னும் ரொம்ப சிறப்பு. மினிமம் வீக்லி ஒன்ஸ் ஆவது பண்ணணும். இப்போ இந்த 48 நாட்களில் டெய்லியுமே இழுப்பை எண்ணெயில் தீபம் போட வேண்டும். அடுத்து ரெண்டாவது, இந்த மொட்டு உடைக்க வேண்டும். அடுத்து மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த கோயிலுக்கு போகிறீங்களோ அந்த கோயிலில், இப்போ நீங்கள் ரெகுலராக ஏதோ ஒரு விநாயகர் போய் கும்பிடுறீங்க, ரோட்டில் ஏதாவது ஒரு எங்கே என்ன வழிபாட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னாலும், பச்சை கற்பூரத்தில் தீபம் ஏற்றுங்க, சூடம் ஏற்றுங்க. சாதா கற்பூரத்தை விட பச்சை கற்பூரத்துக்கு இன்னும் ஆகர்ஷண சக்தி ரொம்ப அதிகம். ஒரு கோயில் முன்னாடியே மரத்தடியில் ஒரு விநாயகர் இருக்கிறாரா, ராகு கேது சிலை இருக்கா, ஏதோ ஒன்றுக்கு முன்னாடி இந்த பச்சை கற்பூரத்தை வச்சு கொளுத்தி ஏற்றிட்டு வாங்க, அது இன்னும் அற்புதமாக வேலை செய்யும். அப்போ நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது இந்த மூணு விஷயம், பச்சை கற்பூரம் ஏற்றுங்க, அடுத்து இந்த 48 நாளுமே இழுப்பை எண்ணெயில் தீபம் போடுங்க, அடுத்து இந்த மூணு மொட்டு வெள்ளருக்க மொட்டு உடைங்க. இதை நீங்கள் பண்ணீங்கன்னா, நீங்கள் ஸ்டார்ட் பண்ண நாளிலிருந்து அந்த முடிவுக்குள்ள நீங்கள் நினைச்ச காரியம் வெற்றி அடையும். இது ரொம்ப அற்புதமான, நிகழ்காலத்தில் நான் செய்து நான் கண்டுபிடித்த இது பரிகாரம். பெண்கள் 21 நாள் பண்ண போதும். அப்போ கரெக்டாக நீங்கள் தீட்டு நாள் என்னன்னு பார்த்து அது முடிஞ்ச நாளிலிருந்து கரெக்டாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா 21 டேஸ். ஏன் 21 டேஸ்னா, 3721, 3721 தலைமுறையாக அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். அப்போ 3721, அதுக்காக 21 நாள். ஆண்களுக்கு 48ங்கிற 48 ஒரு மண்டலம் அந்த கணக்கு. இல்லை இடையில வந்து எனக்கு வேலை நிமித்தமாகவோ, இல்லை நான் வெளியூர் போகிறேன் அப்படி இப்படிங்கிற காரணத்தினால நான் இதை பண்ண முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் என்ன அப்படின்னா, தவிர்க்க முடியாத காரணங்கள்னா பரவாயில்ல, பட் வந்து நான் வாண்டடாகவே வந்து இந்த விஷயத்த ஒமிட் பண்ணக்கூடாது. அதனால் முடிஞ்சளவு மேக்ஸிமம் இதை ட்ரை பண்ணுறதுக்கு பாருங்கள். உங்கள் வாழ்வில் ரொம்ப வந்து நீங்கள் நினச்ச காரியம் உடனே நடந்துடும். இந்த பண்ணக்கூடிய இந்த 48 நாளும் 21 நாளும் எந்த ஒரு விஷயத்தை ரொம்ப முக்கியமாக கடைபிடிக்கணும் அப்படின்னா, நம்ம ரொம்ப சுத்தமாக இருக்கணும், உடலும் மனமும் மிகவும் சுத்தமாக இருக்க வேண்டும். அந்த நாளில் எந்த தவறும் இல்லாமல் நம்ம பர்ஃபெக்டாக ஒழுக்க நெறிமுறையுடன் இறைவனை வேணிங்கன்னா நீங்கள் வேணதை அவர் கொடுத்துருவார். அப்போ இந்த 21 நாளும் 48 நாளும் ரொம்ப சுத்தத்தை கடைபிடிங்க. இந்த நாளில் இந்த அதிபிரம முகூர்த்தத்தில் இல்லை, நான் வந்து நான் வெளியூர் நான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறேன், ஏதோ ஒரு ஊரில் இருக்கிறேன்னா நீங்கள் அலாரம் வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் ட்ராவல் பண்ண டயத்தில் அந்த காலையில் 4 மணிக்கு அலாரம் வச்சு நீங்கள் எந்திரிச்சிங்க அப்படின்னா, முகத்தை கழுவிட்டு, முகமே கழுவ முடியலன்னா பரவாயில்ல, இறைவனை வேண்டி நான் இதனால் பண்ண முடியல, இந்த என்னோடய சூழ்நிலை இப்படி, சுச்சுவேஷன் இப்படி இறைவா, அதனால் நான் இந்த டயத்தில் பண்ண முடியல, எனக்கு அந்த அருளை கொடுங்க அப்படின்னு அந்த டயத்தில் வேண்டுங்க. இறைவன் வந்து என்ன அப்படின்னா, உண்மையான இறை பக்தி, அன்புடன் கலந்த பக்தி இருந்துச்சுன்னா அப்படின்னா, இறைவன் வந்து நீங்கள் இறைவனுக்கு ரொம்ப நெருக்கமாயிருவீங்க, ரொம்ப ஃப்ரெண்டாயிருவார் அவர், உங்களுக்கு கேட்டதை கொடுத்துருவீங்க. அதனால் இந்த ஒரு விஷயத்தை இழந்தவர்கள் அனைவரும் இதை கடைபிடித்து நீங்கள் நடைமுறையில் நீங்கள் இழந்ததை பெற்று திரும்ப என்கிட்ட இந்த நடந்த விஷயத்தை திரும்ப நீங்கள் கமெண்டில் போடணும். அடுத்து வந்து நீங்கள் எனக்கு கால் பண்ணி சொல்லுங்கள். நான் இந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கு சொல்லி லைஃப்பில் ஜெயிச்சவங்க எக்கச்சக்கமாக இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணி இதை செஞ்சு இதை முடியுங்க, வாழ்வில் மிகுந்த ஒரு ஸ்டேஜே அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்கள் போயிடுவீங்க. அதனால் இதை ஃபாலோ பண்ணி அனைவரும் வெற்றி அடைய, இழந்ததை பெற என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.